அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொகேன்வில்லா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கார் வந்து போயிட்டுருக்கு, போகும்போதே வந்து அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த காரில் போனது ஒரு டாக்டரு அவரோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பழசராக வந்து மறந்துடுறாங்க. மறந்ததுக்கப்புறம் வந்து இந்த டாக்டர்னால வந்து அவர் வந்து நான் வீட்டிலே வந்து ஒரு நர்ஸு மாதிரி வேலைக்காரங்களை வச்சு பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதனால் வந்து இவர் வந்து வீட்டிலே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்து வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பழசெல்லாம் வந்து மறந்துடுவாங்க, டெய்லி வந்து ஏதாவது ஒன்று மறந்துடுவாங்க. அவங்க வேலைக்காரங்க வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெயிண்டிங் வரைகிறது தான் ஹாபி, அதனால் வந்து அவங்க வந்து பெயிண்டிங்கே வரைஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹலோசினேஷனில் வந்து இருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் வந்து டிவியில் வந்து ஒரு பொண்ணை ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அது யாருன்னா வந்து எம்எல்ஏவோட பொண்ணு. அந்த பொண்ணு காணோன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. அப்போ வந்து கூட இருக்க வேலைக்காரர்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த பொண்ணை தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கேன்னு சொல்லி ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்க அடுத்த நாள் வந்து தேனி டிஎஸ்பியாக வந்து நம்ம ஃபயர் பிரசர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து என்கொயரி காண்டி வராரு. கூட அவங்க டாக்டரும் வந்திருக்காங்க. இது மாதிரி வந்து சொல்கிறாங்க, அந்த எம்எல்ஏ பொண்ணை கடைசியாக பார்த்தது அவங்க ஒய்ஃப் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள தேடி வந்து இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ரெண்டு மூணு தடவை போயிருக்காங்க. அதனால் அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து என்கொயரி பண்ணோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். என் ஒய்ஃப்க்கு வந்து எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது, பழசெலாம் வந்து மறந்துடுவாங்க. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட்டை வச்சு நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பொண்ணு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் வந்து எங்கே பார்த்து ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒய்ஃபை வந்து டெய்லி வந்து குடிப்பற்றது என்னமோ அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து டெய்லி குடிக்க வச்சு வந்து இவங்கள கூட்டியாந்து வந்து உட்கார வைப்பாங்க. இந்த போலீஸ்காரங்க ஃபயர் பிரசர் வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே இருப்பார். இவங்க மெமரி லாஸ் ஆனதுனால வந்து ஃபயர் பிரசருக்கு வந்து எந்த ரீடுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் கடைசியாக வரைஞ்ச பெயிண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் கடைசியாக வந்து சூரியகாந்தி பெயிண்டிங் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எம்எல்ஏ பொண்ணு கடைசியாக காண பண்ணப்போ அவங்க வந்து சூரியகாந்தி ட்ரெஸ்ஸு தான் வந்து போட்டு வந்துருக்காங்க. வந்து அதோட ஞாபகத்தில் தான் வந்து இவங்க சூரியகாந்தி ஃபோட்டோ வந்து வரைஞ்சிருப்பாங்க. இவங்க வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. டாக்டரோட வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஞாபகம் கொண்டு வர பார்ப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு ஞாபகமே வந்து வர மாட்டேங்குது. இவங்க வந்து என்னென்ன ஞாபகம் வருதோ அதெல்லாம் வந்து ஒரு பேப்பரை எழுதி வந்து பெட்டு கீழே வந்து வச்சுட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்கே வீக்கெண்ட் ஆனால் வந்து போயிட்டு போயிட்டு வருவாங்க. எப்போயாவது பஸ்ஸை திரும்பவும் கூப்பிட்டு இவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்ணுவாங்க, என்னாச்சு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க இவங்களோட பிரேஸ்லெட், கையில் இருக்க பிரேஸ்லெட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை வந்து வேலைக்காரி பொம்பளைகிட்ட வந்து சொன்னாங்க, ஆமாம் நம்ம தான் பிரேஸ்லெட் வந்து காணோம்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நாள், நம்ம காரை தேடுறாமா அப்படின்னு சொல்லிட்டு காரையும் வந்து தேடுறாங்க. காரை தேடினதுக்கப்புறம் இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக எங்கேயாவது போகணுமா, இந்த கார் சர்வீசிங் கொடுக்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் சர்வீசிங் கொடுக்க இடத்துக்கிட்ட வந்து போயிடுறாங்க. அங்கேயும் போய் விசாரிக்கிறாங்க. இங்கே வந்து சொல்கிறாங்க கார் சர்வீசிங் வந்து இங்கே கடந்த நாலு மாதமாக வந்து இங்கே விடவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கார் எடுத்துகிறாங்க. அந்த வேலைக்காரியோட அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க தான் வந்து டிரைவராக வந்து இங்கே வேலை செஞ்சுட்டுருக்காங்க. அங்கே வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, இந்த அம்மா இங்கே காரோட சர்வீஸ் கொடுக்க வந்ததை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்து காரோட்ட தெரியாது, யாராவது வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்கிறாங்க இந்த அம்மா கார் தெரியாது, அன்றைக்கி நான் பார்த்த காரோட்டி தான் வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பினதுக்கப்புறம் இவங்க போலீஸ்கிட்ட ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், இந்த வேலைக்காரி பொம்பளை தான் நான் பார்த்தேன் அந்த எம்எல்ஏ பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனாலேயே வந்து அவங்க கொஞ்ச நாள் வந்து இவங்க கூட வராமையே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க அந்த டாக்டர் ரெக்வஸ்ட் பண்ணனால வந்து இவங்க வந்து அந்த ஒய்ஃப் கூட வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆயிரும், ஏன்னா வந்து காணாமல் போனது எம்எல்ஏ பொண்ணு மட்டும் கிடையாது, மொத்தம் மூணு நாள் பொண்ணு வந்து காணாமல் போயிருக்காங்க. அதனால் வந்து இவங்க ஒய்ஃபை வந்து விசாரிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பர்சர் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்ன பண்ண முடியும், என் ஒய்ஃப் வந்து மெமரி கம்மியாக இருக்குது, அதனால் வந்து அவங்க எவ்வளோ தான் ரெக்வயர் பண்ணாலும் வந்து அது கிடைக்க மாட்டேது, அவங்க ஹெல்த்துக்கே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. சமயத்தில் தான் மீரான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண அந்த பொண்ணை இன்னும் காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தகவல் வருது. ஒரு கார் ஆரன்னு சத்தம் கெட்டுச்சு, அதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து காணும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. வந்து என்கொயரி பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் வந்து வேலைக்கார பொம்பளை வந்து கூப்பிட்டு இவங்களை நீ பார்த்துக்கோ, நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து போயிடுறாரு. அவர் நேற்று போயிட்டு அடுத்த நாள் வரைக்கும் வரவே இல்லை. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எங்கே அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காரு, எப்போ காலில் போனார், இல்லை நேற்றே போயிட்டாங்க நீ நேற்றே வந்துட்டியாங்க, ஆமாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் இந்த டாக்டரை கேட்டாங்க, டாக்டர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கூட போகிறார். ஃபார்ம் ஹவுஸ் கூட பார்த்தா கொடூரமான நாய்கள்லாம் வந்து வளர்த்துட்ருக்காரு. அப்படியே வந்து போய் ஒரு ரூம் கூட வந்து போகிறார் அண்டர் கிரவுண்டில். அங்கே போய் பார்த்தா அந்த கடத்தப்பட்ட வந்து மீரா வந்து இருக்காங்க. இப்படியே நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து போகிறாங்க. இவர் தான் வந்து
ஒரு ஜமீன்தாரோட பேரனாக வந்து இருக்கா. அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுவார்னா, ஊரோட எல்லா பொண்ணுங்களையும் வந்து கடத்தி கொண்டு போய் வந்து மேட்ரு பண்ணிவிட்டு கொன்று வந்து தூக்கி போட்டுருவார். அதே மாதிரி தான் வந்து இவரும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து கொன்று வந்து அங்கே இவர் பண்ணி பண்ண வச்சுருப்பார். அந்த பண்ணிங்களுக்கு இறையாக வந்து கறியை வெட்டு போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃபு அந்த வேலைக்கார பம்பளை அவரோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து போகிறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்து போய் கதை தட்டிட்டு உள்ளே வராங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க அந்த வேலைக்கார பொம்பளையும் ஒய்ஃபையும் உள்ளே வச்சுட்டு அந்த டிரைவர் இருக்காரு அவனை வந்து வெளியவே வந்து கொன்று போட்டுறாரு. இது மட்டும் இவங்க ரெண்டு பேர் கத்துறாங்க கதறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. திரும்ப அந்த வேலைக்கார பொம்பளையும் வந்து அடித்து தூக்கி போட்டுறாரு. அவள் ஒய்ஃபை மட்டும் உள்ளே வந்து உட்கார வைக்கிறாரு. இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு வந்து கொண்டு போகிறாரு. அங்கே வந்து மீரா வந்து மேலே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த வேலைக்கார பொம்பளை வந்து கீழே வந்து அடிபட்டு வந்து கிடக்கிறாங்க. இவன் ஒரு கார்னர் வந்து உட்காந்துருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு பழசெல்லாம் வந்து மறக்க வச்சிடும், அதுக்கு நான் பொறுப்பு, என்கிட்ட அதுக்கு தான் நிறையா இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை வச்சு தான் வந்து ஒன்று நான் இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். இதில் வந்து இவரை எப்படி பழசெலாம் மறைக்கிறாங்கன்னா, தினமும் குளிக்கிறேன்ற பேரில் பாட்டப் கூட வந்து இவன் முகத்தை வந்து உள்ளே தள்ளி 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 அவங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து அவர் பழசெலாம் வந்து மறந்து போயிட்டுருக்காங்க. இதோட பாட்டப்பில் உள்ளே விடும் போது அவருக்கு ஞாபகம்னா வர ஆரம்பிச்சிடும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவர் தான் வந்து இவரோட காட்டி காட்டிக்க தான் ஒவ்வொரு பொண்ணையும் வந்து இவன் வந்து கடத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வரும். இந்த மீரா பொண்ணையை வந்து கேட்டை இவரை நிற்க வச்சு கடத்திட்டு போய் வந்து அப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். இந்த மீராங்கிற வந்து இந்த ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லிப்பா, உங்களுக்கு எந்த குழந்தையும் கிடையாது, எல்லாம் அடோஷனேஷன் தான், இந்த மற்ற பொண்ணுங்க காணாமல் போனதுக்கும் உங்கள் புருஷனுக்கு ஏதோ இது கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த டாக்டரை வந்து தண்ணி கூட முக்காச்சிட்டு தவச்சு போடான்னு சொல்லிட்டு கீழே வந்து வருவாங்க. அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த இன்ஜெக்ஷனை வந்து ஒழுங்காக வந்து போட்டுக்கோ, அப்போ தான் நீ மறந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து தராங்க. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனை வந்து இவன் டாக்டரோட கழுவை வந்து அவன் வந்து குத்திடுறான். டாக்டர் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ வந்து டேவிட படுத்துக்கிற மீரை வந்து பின்னாடியே வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். துப்பாக்கி வந்து இந்த டாக்டரோட ஒய்ஃப்கிட்ட வந்து கிடச்சிது. கழிச்சு இவ சுடறான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ டாக்டர் வந்து சொல்கிறான், பாரு இந்த மீரா பொண்ணு தான் வந்து எல்லா பொம்பளையும் வந்து கொண்டு இருக்கான், நீ இந்த மீரா தான் சுடணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து அவள் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து வந்து அந்த டாக்டரையே வந்து சுட்டுடுறான். அப்புறம் அந்த மீரான்னு சொல்கிற உடனே வந்து நூறுக்கு வந்து ஃபோன் பண்ண அப்படின்றான். அவள் போகும்போதே வந்து கீழே விழுந்துடான். கீழே வந்ததுக்கப்புறம் அவனால் திரும்ப போக முடியல. திரும்ப கூட அந்த வேலைக்காரியை வந்து எழுந்துறான். எஞ்சி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை வந்து அடித்து போட்டுறாங்க. போலீஸ் ஃபயர் ஃபஸ்டில் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து இது மாதிரி இந்த கேஸ் முடியாததுக்கு காரணமே வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு டாக்டரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மீரா வந்து சொல்கிறேன், எனக்கு அப்போயே வந்து டாக்டரோட மூமெண்ட் மேலே சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு இவர் தான் வந்து எடை குறையும் வந்து பண்ணியிருப்பான்னு வந்து தெரிய வந்துச்சு. அப்போ அன்றைக்கி வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போடான்னு சொல்லி போகும்போது அவர் வந்து என்னை வந்து கடத்திட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து தெரியாது டாக்டர் ஒய்ஃபுங்கிறத நினச்சி வந்து அவங்க டாக்டர் ஒய்ஃப் கிடையாது, அந்த பொண்ணையே வந்து அவர் வந்து கடத்திட்டு வந்திருக்காரு. கடத்திட்டு வரும்போது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட்னால வந்து மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதனால வந்து அந்த மெமரி லாஸ் ஆன பொண்ணை வந்து கூடவே வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு. எனக்கு சாதமாக படுத்திக்கிட்டு கூடவே வந்து வச்சுட்டுருக்காரு. அந்த பொண்ணு பேர் வேற ஒரு பேர் எஸ்தான்னு பேர். எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அந்த டாக்டரை போய் வந்து ஜெயிலில் போய் வந்து இந்த பொண்ணை போய் பார்க்குது. பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து வந்துடுது. இந்த படத்தோட கதை வந்து முடிது. நன்றி.